எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பதிவுல பெண்களுக்கு வரமா கிடைச்சிருக்க ஆடி மாத சிறப்புகள் பத்தி தான் பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்க வீடியோ பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். வாங்க இப்ப பதிவுக்குள்ள மாதங்கள் இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு தனி சிறப்பு இருக்குங்க. அதுக்கு காரணம் ஆடி மாதம் இறைவனோட மாதம் ஆகும். குறிப்பா அம்பாளுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம். பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க ஆடி மாதம் பீடை மாதம், அதுல எந்த ஒரு நல்ல காரியமும் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லைங்க. பீடு மாதம் அப்படிங்கறதா எல்லாரும் சொல்லி சொல்லி பீடை மாதமா மாத்திட்டாங்க. பீடு அப்படின்னா பெருமைன்னு பொருள். பீடு மாதம்னா பெருமை வாய்ந்த ஆடி மாதம் அப்படின்னு அர்த்தங்க. அந்த மாதத்துல நம்ம வேலைகள் எதுவும் செய்யாம இறைவனையே நினைச்சிட்டு இருக்கணும், இறைவனுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற நேரம்தான் ஆடி மாதத்தை இறைவனுக்கான மாதமா ஒதுக்குனாங்க. ஆடி மாதம் குறிப்பா அம்பாளுக்கான மாதம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, சூரிய பகவான் ஆடி மாதத்துல கடக ராசியில சஞ்சரிப்பாருங்க. கடக ராசி யாருக்குரிய ராசி அப்படின்னா அந்த பராசக்தி அம்மாவோட ராசி. அப்ப அந்த பராசக்தி அம்மாவுக்குள்ள சூரியன் இருக்கிறனால அம்மாவோட சக்தி பாத்தீங்கன்னா எப்பவோட அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த மாதத்துல பெண்கள் அம்மா கிட்ட என்ன கோரிக்கை வச்சாலும் என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க ஆடி மாதத்தை நம்ம மிஸ் பண்ணிட கூடாது. ஆடி மாத வெள்ளி செவ்வாய்க்கிழமை எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா கிராமத்து தேவதைகள்னு சொல்லக்கூடிய மாரியம்மன், செல்லியாண்டி அம்மன், பெரிய பாளையத்தி அம்மன் இந்த மாதிரி அம்மனுக்கு எல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். கூழ் ஊத்துவாங்க, பால் கொடை எடுப்பாங்க, ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. இவங்க எல்லாருமே பராசக்தி தாயாரோட அவதாரங்கள் தான். இன்னும் சொல்ல போனா நம்ம மகாலட்சுமி அம்மா கூட பராசக்தி தாயாரோட அவதாரம் தாங்க. ஆடி மாதம் அப்படின்னாலே முழுக்க முழுக்க விசேஷமான மாதங்க. ஆடி ஒண்ணு தலையாடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆடி பதினெட்டு அதாவது ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி. இப்படி பாத்தீங்கன்னா ஆடி மாதம் முழுதுமே விசேஷமான நாட்கள் தான். இதுல ஆடி செவ்வாயும் ஆடி வெள்ளியும் பெண்களுக்கு உகந்த நாட்கள்ங்க. ஆடி வெள்ளி பத்தி சொல்லணும் அப்படின்னா கோடி நன்மை தரும் வெள்ளி அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது ஆடி வெள்ளிங்க. ஆடி வெள்ளி அன்னைக்கு பெண்கள் விரதம் இருந்து அந்த அம்பாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா வேண்டுதலும் நிறைவேறுங்க. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். கணவருக்கு தொழில மேன்மை கிடைக்கும், மாங்கல்ய பாக்கியம் பெருகும், குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும், வீட்டுல தரித்திரம் எல்லாம் நீங்கிரும். இவ்வளவு நன்மைங்க ஆடி வெள்ளியில. அந்த அம்பாள் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களாமா. எப்போ நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதல் வைப்போம், நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் சொல்லுவோம், உடனே நிறைவேற்றி கொடுக்கலான்னு அந்த அம்பாள் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களாமாங்க. அப்படிப்பட்ட ஆடி வெள்ளியை நீங்க தவற விட்டுறாதீங்க. இப்ப அந்த ஆடி வெள்ளியை எப்படி வழிபடணும்னு நம்ம பாக்கலாங்க. ஆடி வெள்ளிக்கு முதல் நாள் வியாழக்கிழமை வீடெல்லாம் சுத்தப்படுத்திடுங்க, சாமியறைய சுத்தப்படுத்தி வச்சிருங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலையில எழுந்து நீராடிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு, அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பிடிச்ச நாள் இல்லைங்களா, அவங்களுக்கு பிடிச்ச தாமரை விளக்கு இந்த மாதிரி ஏதாவது கோலம் போட்டீங்கன்னா விசேஷமா இருக்கும். அதுக்கப்புறமா சாமி பாட்டு போட்டு விடுங்க. லலிதா சகஸ்ரநாமம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறமா பூஜை அறையில விளக்கு ஏத்திட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அவருக்கு பிடிச்ச அருகம்புல் இல்லைன்னா வெள்ளை இருக்கு இல்லைன்னா செம்பருத்தி பூ இதுல ஏதாவது ஒண்ணு அவருக்கு வச்சுட்டு நெய்வேத்தியம் வச்சு முதல்ல விநாயகர் பெருமானை வணங்கிடுங்க. அதுக்கப்புறமா அம்பாளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பூவால அவங்கள அலங்காரம் பண்ணிருங்க. அப்புறமா காமாட்சி விளக்கு ஏத்திட்டு உங்ககிட்ட குத்து விளக்கு இருந்தா கண்டிப்பா குத்து விளக்கு ஏத்துங்க. குத்து விளக்கு அப்படிங்கறது மகாலட்சுமியோட அம்சம் இல்லைங்களா, அதனால குத்து விளக்கு கண்டிப்பா ஏத்துங்க. இதுக்கு அப்புறமா அம்மனுக்கு நெய்வேத்தியம்மா சக்கரை பொங்கல், பால் பாயாசம் இல்லைன்னா கல்கண்டு சாதம் இந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம். இதுல எதுவும் வைக்க முடியல அப்படின்னா அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஒரு செம்பு தண்ணியில சக்கரை இல்ல வெள்ளம் கலந்து வச்சீங்கன்னா கூட மனசார வச்சீங்க அப்படின்னா அந்த அம்பாள் ஏத்துக்குவாங்க. இது எல்லாமே வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டு நிலவு இருக்கும் இல்லைங்களா வாசல், அதுல ஒரு ரெண்டு விளக்கு வச்சிருங்க. ரொம்ப நல்லதுங்க. அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெளியில வாசல்ல ரெண்டு விளக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம். வச்சுட்டு அதுக்கப்புறமா அம்பாள் கிட்ட மனசார உங்க வேண்டுதல் எல்லாம் சொல்லுங்க. சாமி கும்பிட்டு இப்ப நீங்க கோயிலுக்கு போங்க.
கோயிலுக்கு போயிட்டு அங்க சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தர்றதுக்காக தாம்பூலம் தர்றதுக்காக வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், ஒரு ரூபாய் காயின், தாலி சரடு, உங்களால முடிஞ்சுன்னா ரவிக்கை துணி, இதெல்லாம் வாங்கி ஒரு ஒத்தப்படையில வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 11 இல்ல 21 இந்த மாதிரி உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவு வாங்கிட்டு கோயில அம்பாள் முன்னாடி வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதை நீங்க ஒன்னு எடுத்து உங்களுக்கு நீங்க உங்க கழுத்துல கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா சுமங்கலிக்கு நீங்க கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லதுங்க, மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும், ரொம்ப நல்லது, விசேஷமும் கூட. உங்களால அந்த அன்னைக்கு முடிஞ்சா இல்லாதவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம், இல்லாதவங்களுக்கு நீங்க அன்னதானம் கொடுக்கறது அந்த அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வெள்ளிக்கிழமை 3 வேளையும் விரதம் இருக்க முடியாதவங்க காலையில 1 நேரம் மட்டும் விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மத்தியானம் சாப்பிடலாம். முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 வேளையும் விரதம் இருந்து அந்த அம்பாளை வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. கர்ப்பிணி பெண்கள் இதை செய்யாதீங்க. வயதானவர்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து இருங்க. ஆசை இருக்கு விரதம் இருக்கணும்னு, ஆனா என்னால முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தப்பட தேவையில்லை. 3 வேளையும் சாப்பாடா சாப்பிடாம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துட்டு கூட இருக்கலாம். எதுக்குமே நீங்க அது முடியல இது முடியலன்னு வருத்தப்பட தேவையில்லை. சந்தோஷமா செய்யுங்க. சாமி கும்பிடும் பொழுது மன நிம்மதியோட சந்தோஷத்தோட அமைதியோட அந்த அம்பாளை மட்டுமே நினைச்சு கும்பிடுங்க. உங்க வேண்டுதல் எல்லாத்தையும் அந்த அம்பாள் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த வருஷம் நீங்க என்னென்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அடுத்த வருஷம் ஆடிவெளி வர்றதுக்குள்ள அது எல்லாமே கண்டிப்பா அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாங்க. திருமணம் ஆகாத பெண்களும் இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான திருமண வாழ்க்கை அமையும். இந்த வெள்ளிக்கிழமைய நீங்க தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பா ஆடி வெள்ளி எத்தனை வெள்ளி இருக்கோ அத்தனை வெள்ளியும் இந்த முறையை மேற்கொண்டு நீங்க பலன் அடையணும். உங்க எல்லாரோட பிரார்த்தனையும் வேண்டுதலும் அந்த அம்பாள் நிறைவேற்றி கொடுக்கணும்னு நான் மனசார அந்த அம்பாளை வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றிங்க.